ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சிஸ்டர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வீட்டிலேருந்து மாமா ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ண போகிறதுக்கு ஸோ போன அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மொதல் நாளே நைட்டே வந்து வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வெயிட்லாம் செக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் ரீசெண்டாக வீடியோவில் சொல்லியிருப்பேன், மாமா வந்து இந்தியா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டே ஃபைனலி வந்துருச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. ஃப்ரைடே வந்து ஈவினிங் 7:00 ஷூட் பண்ணேன். ஸோ சாட்டர்டே மார்னிங் மிட் மார்னிங் 2:00 வந்து ஃப்ளைட்டு, துபாய் டு மதுரை தான் ஸ்பை ஜெட்டு. ஸோ அதனால் 4 hoursக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறனால, நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் துபாயில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஏர்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் ஃப்ரைடே இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதோட வந்து நாங்கள் கரெக்டாக 7:00 கிளம்பினோம். அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் டிராஃபிக் ஃப்ரைடே ஈவினிங்னால், ஸோ அதனால் மெல்ல தான் போகிறாப்புல இருந்தது. ஸோ அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்குது. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு 15 minutes தான் அங்கே வந்து இருந்தோம். இருந்ததோட டைம் கரெக்டாக இருந்தது. அதோட வெளியில் சாப்பிட டின்னருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு டின்னருக்கு போயாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் எப்போவுமே வந்து துபாய் டு மதுரை தான் எங்களுக்கு வசதி. ஏன்னா மதுரையிலேருந்து பக்கத்தில் எங்கள் ஊர் வந்து பரமக்குடி. ஸோ 1.5 hoursல வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறனால, அபுதாபிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு ஃப்ளைட் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா போய் தான் மதுரை போகணும் அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு 2 times ஸ்டார்டிங்கில் போயிருக்கோம். பட் அது ஒரு டைம் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப 2 much வெயிட்டிங் டைம். ஸோ அதனால் அது வந்து ஒத்து வரல. இதுனால் நம்மளுக்கு நான் 4 hoursல வந்து ஏர்போர்ட் போய் மதுரை ரீச் ஆகி மதுரையிலேருந்து 1.5 hoursல வீட்டுக்கே போயிடலாம். ஸோ அதனால் இதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே புக் பண்ணுவோம். ஸோ இங்கே இன்டர்நேஷ்னலில் இவங்க வீட்லேருந்து பால்கனியில் ரைட் சைடு ஸ்ட்ரைட் வியூ பார்த்திங்கன்னா ஃபுஜ் கலிஃபா தெரியும். ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த புள்ளி புள்ளியாக தெரியுதுல, அதுதான் அந்த பில்டிங்கு. ஸோ வேர்ல்டுலே ஹையஸ்ட் பில்டிங் சொல்லுவாங்களே அதுதான் அது. ஸோ உங்களுக்கு மார்னிங் வியூ அப்படின்னா நல்ல கிளியராக தெரியும். இது நைட்னால அந்த லைட் மட்டும்தான் தெரியுது, பில்டிங் தெரியல. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கு நியூ இயருக்கு போனாலும் போவோம், அப்போ போது நான் காமிக்கிறேன். மேபி இங்கே பால்கனிலேருந்தே நம்ம வந்து ஃபயர் ஒர்க் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல கிளியரான வியூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நான் போனேன்னா நான் மார்னிங் வியூ காமிக்கிறேன். ஸோ வீட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutesலேயே எல்லோரையும் கூட்டிட்டு வெளியில் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தபவன் வந்துட்டோம். ஆக்சுவலாக நைட்டு ட்ராவல் வேறு. ஸோ அதனால் ஹெவி ஃபுட்டு நான்வெஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தபவன் கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு ஸோ எல்லோரும் இட்லி, நான் வந்து ஒரு மஷ்ரூம் தோசை, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு செட் தோசை, அப்புறம் ஒரு பிளேட்டு வடை ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு பிளேட் இட்லி ஆர்டர் பண்ணிட்டு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ கரெக்டாக டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 10:40 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து ஏர்போர்ட் பக்கம் தானே, ஸோ அதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. 11:20 அந்த மாதிரி வந்து ஸோ ஏர்போர்ட் போய் ரீச் ஆகுறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நாங்கள் எங்கள் கார்லேயும் அவங்க வந்து அவங்க கார்லேயும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட்லேருந்து ஏர்போர்ட் வியூ தான், ஃபுல்லாக வந்து ஃப்ளைட்டாக நின்றுட்டு இருந்தது. சக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இதில் தான் பெரியப்பா போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால், உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து மார்னிங் வியூனா நல்லா தெரியும். இது வந்து லைட் நம்ம சைடு அடிக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இப்போவும் ஒரே ரூல்ஸ் தான், ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதே ரூல்ஸ் தான் போயிட்டுருக்கு. 4 hoursக்கு முன்னாடி ஏர்போர்ட் வரணும், 78 hoursக்கு முன்னாடி PCR டெஸ்ட் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்தியா போகிறீங்க அப்படின்னா க்ரீன் பாஸ், நம்ம வெளில போகிறக்காண்டி க்ரீன் பாஸ் நம்ம புக் அது வாங்கணும். அதுக்கப்புறமாட்டி நம்மளை கார் பிக்கப் பண்ண வர்றாங்கன்னா காரோட நம்பரு, டிரைவர் யார், அவங்களோட லைசன்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கேயும் கேட்பாங்க, நம்ம ஏர்போர்ட்லேயும் அங்கே இந்தியா ஏர்போர்ட்லேயும் கேட்பாங்க. ஸோ சேம் ரூல்ஸ் தான். பட் என்னென்னா கோவிட் ஸ்டார்ட் ஆன புதுசுலாம் ஏர்போர்ட் வாசல்லே வந்து நம்ம விட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் உள்ள வரைக்கும் அந்த இமிக்ரேஷன் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து நம்ம அந்த இமிக்ரேஷன் வெயிட்லாம் போட்டுட்டு நம்ம உள்ளே போகிற வரைக்கும் நம்ம போகலாம். பட் இப்போ அது வரைக்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் ஏர்போர்ட்டில் போகிற அளவுக்கு விடுறாங்க.
நான் வந்து இப்போ 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அண்ணன் மேரேஜ்க்கு போனேன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வாசல்லையே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் உள்ளே விடுறாங்க. நம்ம இந்தியா ஏர்போர்ட்டில் தான் வந்து 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரணும், பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும், ஏர்போர்ட்டில் பிசிஆர், ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து சேம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன ரூல் போயிட்டுருக்கோ அதுதான், புதுசாக எதுவும் கிடையாது. ஸோ ஃபைனலி ஏர்போர்ட் வந்தாச்சு. மாமா வந்து ஸோ அவங்க லக்கேஜ்லாம் போட்டுட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணாமல் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் சீக்கிரமே தான் வந்துட்டோம். ஸோ எல்லாம் முடிச்சு லக்கேஜ்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்து பாய் பாய் சொல்கிறதுக்கு ஸோ சகி மேடம்க்கு விட்டுறதுக்கு மனசே இல்லை. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து ரொம்ப தூரம் வந்து அவங்களே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா அவரை. ஸோ அப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக 3 வீக்ஸ் லீவுக்கு போகிறாங்க, 3 வீக்ஸ்க்கு போயிட்டு ஸோ அதுக்கப்புறமாட்டி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏர்போர்ட்டில் வந்து சேம் ரூல்ஸ் தான் போயிட்டுருக்கு, மற்றபடி பெருசாக எந்த ரூல்ஸும் மாற்றலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் சிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்புறம் லைக்கு கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.